ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு பட்ஜெட் மினி மாடித்தோட்டம். நம்ம எல்லாரோட கார்டன்லேயுமே டேபிள் ரோசஸை கண்டிப்பாக வச்சுருப்போம். ஸோ அந்த டேபிள் ரோசஸை வச்சு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக எப்படி நம்ம கார்டனை டெக்கரேட் பண்ணுறத பற்றின வீடியோ தான் இது. ஐ ஹோப் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் மாறி மாறி அந்த மாதிரி நாலு சின்ன சின்ன பாட் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை இருக்கோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. மோர் தென் 7 எடுக்க வேணாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சென்டரில் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் தான் நான் வைக்கிறேன். உங்களால் முடிஞ்சதுன்னா சென்டரில் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி இருக்கிற டேபிள் ரோசஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஒவ்வொரு பாட்லையுமே வந்துட்டு தேவையான அளவுக்கு மண் நிரப்பிக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் மண்கலவை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுலேருந்து தேவையான அளவுக்கு நான் மண் வந்துட்டு இதில் நான் போட்டுக்க போகிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி மண்கலவை ப்ரிப்பேர் பண்ணுறோங்கிற வீடியோவை நெக்ஸ்ட் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எங்களோட வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு உடனேக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ பாருங்க, இப்போ நாலு இதுலேயுமே நம்ம தேவையான அளவுக்கு மண் நிரப்பியாச்சு. இப்போ நம்ம ஒரு பாட்டை எடுத்து மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி வச்சுக்கலாம். சைஸஸ் வாரியாக நம்ம அடுக்கி வைக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். டேபிள் ரோசஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சின்ன கட்டிங் இருந்தால் போதும், சூப்பராகவே வளர்ந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நிறையா கட்டிங்ஸ் நிறையா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய பெரிய செடியாகவே நீங்கள் வைக்கலாம். இல்லை கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து குட்டி குட்டி கட்டிங்ஸாக நீங்கள் வந்து ஒரு பிளான்ட்டை ஒரு 4-5 கட்டிங்ஸாக வந்துட்டு கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். பட் எனக்கிட்ட நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசாகவே நான் வந்து பிளான்ட்டு நான் நட்டு வைக்கிறேன். சின்ன ஹோல் மேக் பண்ணிக்கோங்க. அந்த ஹோல் நல்லா வந்துட்டு அந்த தொட்டியை ஒரு டாப்பில் வரும். அதில் வந்துட்டு நம்ம செடியை எடுத்து நம்ம ஒன்றுனா நட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரியே கீழே உள்ள தொட்டி ஃபுல்லாகவே நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ செடி வைக்க முடியுமோ அவ்வளோ செடி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் எனக்கு ஏத்தாப்புல நான் வச்சுக்கிறேன்.
இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நான் அந்த தொட்டி ஃபுல்லாகவுமே வந்துட்டு சர்க்கிளில் வச்சுட்டேன். நான் செடி நிறையா செடியை வச்சுருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மண் நிரப்பிக்கலாம். ஏன்னா மண் நிரப்புனா தான் செடி நல்லா கிரிப்பாக வந்துட்டு நல்லா வளர்ந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படியே விட்டுட்டோன்னா அது கீழே விழுந்துடும், சப்போர்ட்டிவ் இருக்காது. ஸோ மண் அதுக்கு மேலே கொஞ்சமாக போட்டு நிரப்பிக்கோங்க. இப்போ கீழே ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மேலே அதே மாதிரியே சின்ன சின்ன ஹோலாக வந்துட்டு நீங்கள் போட்டு மேலே இருக்க தொட்டிலையும் நம்ம பிளான்ட் நம்ம நட்டு வச்சிடலாம். இதே மாதிரியே இப்போ எல்லா லேயரையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சுருவோம். ஸோ எங்கெங்கே பிட்வீனில் கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு பிளான்ட் நீங்கள் ஒன்று ஒன்று சொருகி விட்டுருங்க. ஸோ கீழே உள்ள மூணு தொட்டியும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள தொட்டியும் நம்ம வந்துட்டு நம்ம பிளான்ட் வச்சிடலாம். அதுக்கு நம்ம மற்ற தொட்டியில் மாதிரி சர்க்கிளில் தான் வைக்கணுன்றது இல்லை. இதில் வந்து ஃபுல்லாகவுமே நமக்கு எங்கெங்கே வைக்க முடியுமோ அந்தந்த கேப்பில் எல்லாம் ஃபுல்லாக நம்ம வந்து வச்சு விட்டுருவோம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ தொட்டி ஒவ்வொன்றையுமே வந்து சரி பண்ணி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தண்ணி இப்போ வந்து போர் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் தண்ணி நம்ம வந்து போர் பண்ணும்போது அதுவே கீழே இருக்க ஹோல் வரையாக ஒவ்வொரு தொட்டிக்கும் அப்படியே பாஸ் அவுட் ஆகி வந்துடும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஓரங்கள்லாம் தெளிச்சு விட்டாவே போதும் இந்த செடிக்கு. ரொம்பலாம் தண்ணி வந்துட்டு ஊற்றணுங்கிறது அவசியம் கிடையாது. அதே மாதிரி மெயின்டெனன்ஸுமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரீ தான், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஈஸியாக எல்லாருமே இந்த செடியை ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இப்போ புதுசாக வச்சதுனால எல்லாம் கீழே தொங்குது பாருங்கள். ஸோ இது நம்ம காலையில் நம்ம வந்து தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் காலையில் நம்ம பார்க்கும்போது எல்லாமே சூரிய ஒளியை நோக்கி மேலே வளர்ந்துருக்கும். ஸோ அது நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் லேயராக. Thank you.
பாருங்கள். இது இந்த பிளான்ட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 7 days அல்லது 10 days அப்புறம் நாங்கள் எடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதை சுற்றி ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி ஒரு ரிங் மாதிரி கட்டி விட்டு அதில் ஒவ்வொரு லீஃபையுமே வந்து நான் கட்டி விட்டுட்டேன். ஸோ அப்போ வந்து நல்லா வளர்ந்து வரும் இல்லையா, பார்க்குறதுக்கு நல்லா லேயராக தெரியும். அதுக்காக நான் வந்து கட்டி விட்டுருப்போம். ஸோ அது பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப தொட்டி அழகாக பூந்தொட்டி மாதிரி மேலே 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 சர்க்கிளாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கேமராவில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, பட் ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ தெரியுதுங்களா எப்படி லேயர் லேயராக இருக்குது? ஸோ அதை தாங்க நம்ம வீட்டில் இருக்க ஈஸியாக சின்ன பிளான்ட்டை கூட நம்ம டெக்கரேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் நிறையா பிளான்ட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அதையும் நீங்கள் நல்லா டெக்கரேட்டிவாக நீங்கள் பண்ணி உங்கள் கார்டனையும் நீங்கள் அழகுபடுத்தலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் தேர்வு பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ நாங்கள் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் நீங்கள் மறக்காமல் எங்களோட வீடியோவும் பார்க்க முடியும். ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் சேஃபாக என்ஜாய் பண்ணி கார்டனிங் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.